இந்த மொபைலோட டச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த மொபைலோட டச் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டச் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை உடஞ்சி போனதை எடுத்துகிட்டு நம்ம புது டச் போட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், பேக் சைடில் இருக்கிற பேனலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேனலை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எதுக்காக பக்கத்துலேயே வைக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எல்லாம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மொபைலை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் வந்து கழட்டுங்க. மொத்த ஸ்க்ரூவையும் கழட்டிடணும், அப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டிக் பேனலை வந்து நம்ம எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரூலாம் கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, மொபைல் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல். சப்போஸ் ரொம்ப ஸ்க்ரூ டைட்டாக இருக்குன்னு ரொம்ப அழுத்தி கழட்டாதீங்க, ஏன்னா கீழே ஆல்ரெடி வந்து டச் வந்து உடஞ்சி போயிருக்கிறதுனால அந்த டச்சில் இருக்கிற கிளாஸ் பார்ட்ஸ் வந்து டிஸ்பிளேல போட்டு டிஸ்பிளே உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதை கழட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஓகே, ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிகிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரூ எல்லாம் கட்டுறது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால ஸ்க்ரூ கட்டுறதுலாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மொத்த ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த பிளாஸ்டிக் பேனலை வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் எடுக்க முடியும். ஸோ மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எதுக்காக அந்த பேனலை பக்கத்தில் வைக்க சொன்னோம் அப்படின்னா, இது இந்த ஸ்க்ரூ கழட்டுறோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்க்ரூவையும் அந்த பேனல் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு ஸ்க்ரூவையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்க்ரூவையும் அதில் போட முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்க்ரூவையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ரீஅசம்பிள் பர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேனல் பிளாஸ்டிக் பேனல் மொத்த ஸ்க்ரூவையும் கழட்ட பிறகு ஜஸ்ட் வந்து ஒரு நான் நெயில் யூஸ் பண்ணி தான் கழட்டுறேன். இது கழட்டுறது ஒரு ஸ்டிஃப் இருக்குது பிளாஸ்டிக்கில், அந்த ஸ்டிஃப் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டிஃப் யூஸ் பண்ணி கழட்டலாம். ஜஸ்ட் வந்து இல்லை நெயில் இருக்கணும், நெயில் வச்சு பொறுமையாக வந்து கழட்டி எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எடுத்துடுங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து டச் தானே நம்ம ப்ராப்ளம். ஸோ டச் இருக்கிற ஏரியா மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே, மைக்கு, கேமரா எந்த ஏரியாவும் நம்ம டச் பண்ணதால ஜஸ்ட் டச்சை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த டச் கனெக்டர் இருக்கு இல்லையா, அந்த டச் கனெக்டரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டச் கனெக்டரை எடுத்துடுறோம். ஓகேவா, டச் கனெக்டர்லேருந்து அந்த டச்சை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ டச்சு எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் டச்சை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோலேயும் வந்து ஜஸ்ட் வந்து பொறுமையாக நெயிலை வச்சு தான் வந்து இந்த டிஸ்பிளேலேருந்து அந்த டச்சையும் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டச்சு தனி டிஸ்பிளே தனியாக வரும், அதனால் டச்சை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வர புது புது மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டச்சும் டிஸ்பிளேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டு ஆகி வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அது வந்து கட்டுறதுக்கு வேறு மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லாம் வந்து போக போக நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஓகே, டச்சை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. டச்சை டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட பிறகு மொபைலில் வந்து ஒரு சில பிளேஸில் வந்து க்ளூ இருக்கும், அந்த க்ளூவையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அண்ட் வந்து இந்த மொபைலுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அதே மாடல், இப்போ வந்து என்ன மாடலோ அந்த மாடல் நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தனாவும் வரும். அண்ட் வந்து ஷாப்பில் நீங்கள் வாங்குறாங்க அப்படின்னாலும் அது வந்து உங்கள் விருப்பம் தான், எங்கே ஒன்றும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ அதே மாதிரி நம்ம டச்சில் போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து சேம் மாடல் தான் வந்து வாங்கியிருக்கோம். சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிட்டோ சேமாக இருக்கா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம். ஸோ கரெக்டாக அந்த டிஸ்பிளேக்கு வந்து ஃபிட் ஆகும், சேமாக இருக்கு. ஸோ இதை போட்டு டிஸ்பிளேயில் போட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம் டச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் எப்போ வந்து டச் வாங்கினாலும் சரி, டிஸ்பிளே வாங்கினாலும் சரி, என்ன பண்ணணும், முன்னாடியே போட்டு செக் பண்ணிவிட்டு தான் அதை பேஸ்ட் பண்ணணும். அண்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த மொபைலோட எட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக க்ளூஸ் இருக்கும், டஸ்ட் மாதிரி. ஓகேவா, அந்த க்ளூஸ்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து டச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த டச்சை வந்து அதில் வந்து ஃபிட்டாக ஒட்டிக்கும் க்ளூவில். ஸோ அந்த க்ளூவில் அதை கரெக்டாக ஒட்டணும்னா ஆல்ரெடி இருக்கிற க்ளூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எந்த ஒரு இதுவும் வந்து டிஸ்பிளேவில் டச் ஆகக்கூடாது, ஏன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளேல எதனா பண்ணிங்கன்னா டிஸ்பிளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இதில் ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இதில் வச்சு பண்ணால் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போது வந்து டச்சை வந்து அதில் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுச்சுன்னா நம்ம அப்புறம் வந்து பேஸ்ட் போட்டு ஓட்டிக்கலாம். ஓகேவா, ஓகே போட்டாச்சு. இப்போது அந்த பேக் சைடில் டச் கனெக்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த டச்சை வந்து கரெக்டாக வந்து போட்டு ஃபிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அது வந்து ஒரு பின் மாதிரி தான் இருக்கும், இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பேக் கலரில் வந்து ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை வந்து கீழே தள்ளினீங்கன்னா அந்த லாக் வந்து கரெக்டாக அந்த டச்சை வந்து பிடிச்சிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா வந்து இந்த இடத்துலலாம் வந்து டேமேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா டச் கனெக்டர் டேமேஜ் வரலாம், இல்லை வந்து டச்சில் எதனா டேமேஜ் வந்துடலாம். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நம்ம பேட்டரி போட்டு இப்போ டச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். டச் ஒர்க் ஆகுச்சுன்னா நம்ம வந்து பேஸ்ட் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மொபைல் ஆன் பண்ணலாம். கரெக்டாக பேட்டரி பிடிச்சிக்கங்க. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஓகே ஓகே, ஆன் ஆயிடுச்சு மொபைல். ஸோ இக்காரணத்துக்கு ஒன்றும் மேலே வந்து ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து வாரண்டி ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டச்சோ டிஸ்பிளேவோ வந்து நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு வந்து 100% ஓகே அப்படின்னு ஒரு அஷூரன்ஸும் நீங்களே கொடுத்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா மேலே இருக்கிற இது ரெட் கலரில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது பிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதை பிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற டச் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் ஃப்ளேம் 8. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, டச் ஒர்க் ஆகுது, ஃபுல்லாக டயல் பேட், அப்புறம் வந்து மெசேஜ் அந்த மாதிரி ஆப்புக்குள்ளே போயிட்டு எல்லா இடமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே, சென்சிட்டிவிட்டிலாம் நல்லாயிருக்கு, டச் நல்லாயிருக்கு அப்படின்னா பேஸ் போட்டு ஓட்டலாம். ஓகேவா, ஓகே நம்ம இந்த பேஸ் போட்டு தான் வந்து அந்த டச்சை வந்து ஓட்ட போகிறோம். ஜஸ்ட் வந்து அந்த எட்ஜில் வந்து சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேஸ்ட்டை விடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற பேஸ்ட் வந்து டிஸ்பிளே மேலே படாமல் பார்த்துங்க, ஏன்னா டிஸ்பிளே மேலே பட்ட ஒரு மாதிரி தெரியும். இது வந்து 100% ட்ரான்ஸ்பரண்டான பேஸ்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, டிஸ்பிளே மேலே பட்டாலும் அவ்வளோ தெரியாது, பட் இருந்தாலும் டிஸ்பிளே மேலே படாமல் வந்து சைட்லலாம் அந்த க்ளூ போட்டிருங்க. ஓகே, க்ளூ போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டச்சை வந்து நம்ம அந்த க்ளூ மேலே ஒட்ட போகிறோம். ஸோ டிஸ்பிளே மேலே எதனா டஸ்ட் இருந்தால் இப்போயே தொடச்சிக்கோங்க, ஏன்னா நம்ம டச்சு வந்து க்ளூ போட்டிருக்கோம். டச்சு ஒட்டிட்டு பிறகு டிஸ்பிளேக்குள்ளே எதனா டஸ்ட் இருக்குன்னா நம்மளால் தொடக்க முடியாது. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற டஸ்ட்லாம் வந்து இப்போயே தொடச்சிக்கலாம். நல்லா டிஸ்பிளே ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறேன். ஸோ என்னடா லிக்விட்லாம் காமிக்கலையே அப்படின்னு பார்க்காதீங்க, கேமராவில் வந்து அதெல்லாம் காட்ட முடியல. ஓகே, இப்போது டச்சுக்கு மேலே வந்து உள்ளேயும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, மேலேயும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம உள்ளே இருக்கிற கவர் வந்து பிரிச்சிடலாம். ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அதுதான் வந்து வாரண்டி ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. ஓகே, டச் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால நம்ம அதை பிரிச்சிட்டோம். பிரித்தாச்சு, அப்படியே வந்து ஜஸ்ட் கரெக்டாக பேஸ் பண்ணிடலாம். ஓகே, பேஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து சுற்றி அந்த எட்ஜ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கிங்க.
நல்லா ஃபுல்லாகவே கரெக்டாக ஒட்டுற மாதிரி. ஸோ எட்ஜில் மட்டும் அழுத்தி நல்லா தடவுங்க, நடுவில் டிஸ்பிளே மேலே படாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா டிஸ்பிளே வந்து எல்லாமே வந்து உடையக்கூடிய பொருள் தான், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னாவே. ஸோ நீங்கள் ரொம்ப அழுத்தினீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பேஸ்ட்டில் அது உள்ளே போய் இருக்கிற மாதிரி மட்டும் அழுத்துங்க. ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து நம்ம பர்மனெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், அந்த டச்சை வந்து போட போகிறோம். ஓகேவா, டச்சை வந்து கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே பிளாக் கலர் ஒரு ஸ்டிஃப் இருக்கும், அந்த டவுன் அழுத்துனீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும், டச் வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ எப்படி நம்ம டிஸ்கனெக்ட், அதாவது வந்து எப்படி ரீஅசம்பிள் பண்ணமோ, அதாவது டிஸ்அசம்பிள் பண்ணமோ, சாரி டிஸ்அசம்பிள் பண்ணமோ, அதே மாதிரி ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரூவையும் மிஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு சில வாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ரூ வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரிலாம் போடாமல் இருந்தாங்கன்னா எதுக்கு இந்த ஸ்க்ரூலாம் போடாமல் இருக்கீங்க, போடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி அந்த மொபைலை வந்து ரீஅசம்பிள் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சிக்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், பட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷாப்பில் கொடுத்து பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது. நீங்களே இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய டிவைஸ்க்கு எதனா டேமேஜ் ஆச்சுனாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ போடும் போதும் கேர்ஃபுல்லாக போடுங்க, நீங்கள் போடுறது வந்து ரொம்ப அழுத்தி டைட் பண்ணாதுங்க, ஜஸ்ட் வந்து அதுக்குன்னு ஒரு டைட் இருக்கும் அவ்வளோதான், அந்த டைட் தான் நம்ம கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி டைட் பண்ணிங்கன்னா போர்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் அதுக்கு என்ன டைட் கொடுக்கணுமோ ஜஸ்ட் அந்த டைட் ஓகே, இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம போட்டுட்டோம், எந்த ஒரு ஸ்க்ரூவையும் வந்து மிஸ் பண்ணலை. இந்த மொபைல்லேருந்து என்ன எத்தனை ஸ்க்ரூ நம்ம கழட்டினோமோ அந்த மொத்த ஸ்க்ரூவையும் வந்து கரெக்டாக போட்டாச்சு. Thank you.
நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் வாரண்டி ஸ்டிக்கர் தான். இந்த வாரண்டி ஸ்டிக்கரை பிரிச்சிட்டிங்கன்னா ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு பேனலை போட்டுடலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம சூப்பராக வந்து டச்சு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த டச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டுடலாம். லப்பர் பேண்ட் அப்படிலாம் வந்து டேப் போட்டு ஒட்டி கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 hour வந்து காய வைக்கலாம். ஏன்னா நம்ம டச் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வெறும் டச்சு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ நேரம் காய வைக்கிறீங்களோ காய வச்சுட்டு, அதாவது ட்ரை ஆகணும் அந்த க்ளூ இல்லையா, அந்த க்ளூ ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகே, மொபைல் ஆன் பண்ணி மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். பவர்ட் பை ஆண்ட்ராய்டு ஆன் ஆகிடுச்சு. ஃப்ளேம் லைஃப் ஃப்ளேம் ஆகிட்டு இல்லையா, ஃப்ளேம் வருது. வாவ், செம்ம கிராஃபிக்ஸ்லாம். ஓகே, டச் நல்லா ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் வந்து டயல் பேட், அப்புறம் வந்து மெசேஜ் ஆப், அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் டச்சு வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா டயல் பேட், மெசேஜில் போய் மெசேஜ் டைப் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டச்சில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, எப்போ ஃபைட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அண்ட் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.